அனைவருக்கும் அன்பு வணக்கம். புனித இஞ்ஞாசியார் மனமாற்றமடைந்த 500 ஆண்டு கொண்டாட்டத்தை தொடர்ந்து சேசு சபை புனிதர்களான இஞ்ஞாசியாரும் சவேரியாரும் புனிதர் பட்டம் பெற்ற 400 ஆண்டு நிறைவு விழாவை உலகெங்கிலும் உள்ள சேசு சபை தோழமைகளும் இறை இயேசுவில் பற்றுறுதி கொண்ட இறை மக்களும் கொண்டாடி வருகின்றனர். இவ்வேளையில் திருப்பயணியான இனிகோவின் சிந்தனைகளோடு நாமும் பயணிக்கும் 27 நாளில் இன்று இனிகோவின் போராட்ட குணங்களை பற்றி சிந்திப்போமா? சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன். இயல்பான வாழ்வு வாழும் மனிதர்களுக்கே தங்கள் வாழ்வு பெரும் போராட்டமாக மாறிவிடும் இன்றைய சூழலில் தன் வாழ்நாள் முழுவதும் போராட்டங்களை மட்டுமே சந்தித்து இறை அன்பில் புனித வாழ்வை சிந்தித்தவாறே வெற்றியும் கண்டாரே நம் புனிதர். ஸ்பானிய தேசத்து பாஸ்கு மாகாணத்தில் அஸ்பெயிசியா நகரில் லொயலா மாளிகையின் மாளிகை வாழ்வில் மனம் லயித்திருந்த அந்த இனிகோ என்னும் சிறு பொறி 16 கட்டிலங்காலை பருவத்தில் கிபி 1507 வெலாஸ்குவெசின் அரண்மனையில் இளவரசரின் தோழராக தனிச்செயலராக பணிக்கப்பட்ட போதே அவரின் போராட்ட வாழ்வுக்கும் அடித்தளம் அமைக்கப்பட்டுவிட்டது. கவிபாடும் ஆற்றல், இசையோடு இணைந்திருக்கும் இனிமை, பகட்டாக ஆடை அணிந்திடும் ஆவல் இவற்றினோடு அவர் ஆர்வம் கொண்டு பயின்ற போர்க்கலைகள் யாவும் அந்த சிறு நெருப்பை வாழ்நாள் முழுவதும் கனன்று கொண்டிருக்கும் பெருந்தீயாய் மூழச் செய்தது. கிபி 1517 வெலாஸ்குவஸின் அரண்மனையிலிருந்து சூழ்நிலை காரணமாக வெளியேறி நவார் நகர ஆளுநர் அந்தோனியாக்கிடம் நம்பிக்கைக்குரிய படை வீரராக தளபதியாக களம் புகுந்தார். கலகங்களை கட்டுப்படுத்துவதிலும் நீதிகளை நிலைநாட்டுவதிலும் திறம்பட செயல்புரிந்த தீரரானார் நம் மாவீரர் இனிகோ. பாம்பலூனா கோட்டையை கைப்பற்ற பிரெஞ்சு வீரர்கள் முற்றுகையிட்ட போது அவர்களின் பெரும் எண்ணிக்கைக்கு பயந்து பலரும் பின்வாங்கிய போதும் எதிர்ப்பு எதுவுமின்றி கோட்டையை விட்டு கொடுப்பது வீரர்களுக்கு அழகன்று என்று புறமுது காட்டாது துணிந்து நின்றார். பிரெஞ்சு படையினரின் பீரங்கி குண்டுகள் துளைத்தது கோட்டையை மட்டுமல்ல இனிகோவின் கால்களையும் தான். வேறெறிந்த மரமாய் சாய்ந்தாலும் துணிவுடன் வலிகளை எதிர்கொண்டு காயங்களிலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீண்டு வந்தார். அதுவரை போர் வீரர்களை பற்றியும் போர்க்கதைகளை பற்றியுமே நூல்களில் படித்திருந்த இனிகோவுக்கு இப்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த கட்டாய ஓய்வில் படிக்க கிடைத்ததோ கர்த்தூசியன் துறவி லுடால்ஃப் எழுதிய கிறிஸ்துவின் சரிதை மற்றும் யாக்கோபோ எழுதிய புனிதர்களின் வரலாறு என்ற 2 நூல்களேயாம். அவை இதுவரை அவர் மனதில் இருந்த எண்ணங்களை ஆன்மீக வழிக்கு மடைமாற்றம் செய்தது. அதுவரை அவருக்கு இருந்த பிலிப் அரசனின் மகள் எழில்மிகு நங்கை கத்திரினாவை கரம் பிடிக்கும் கனவுகளும் கலைந்தே போனது. லொயலா மாளிகையில் தம் மனக்கண்ணில் குழந்தை இயேசுவோடு அன்னை மரியாளை கண்ட அந்த திருக்காட்சி அவருள் எருசலேம் நோக்கிய திருப்பயணத்திற்கும் துறவு வாழ்வு வாழவும் புலால் மது ஆகியனவற்றை தவிர்த்து தாவர உணவுகளை மட்டுமே உண்ணும் தவ வாழ்விற்கும் அழைப்பு விடுத்தது. 1522 லொயலா மாளிகையை விட்டு வெளியேறி தம் திருப்பயணத்தை தொடங்கிய அவர் தன் ஆன்ம வாழ்விலும் எண்ணற்ற போராட்டங்களை சந்தித்துள்ளார். மான்சராத் மலையில் கருவண்ணக்கண்ணி அன்னையின் ஆலயத்தில் தன் உடைமைகள் அனைத்தையும் களைந்து
ஒப்புரவு அருளடையாளத்தை பெற்றபோது அவர் மனம் எல்லையில்லா மகிழ்ச்சியை அடைந்தது. ஆனாலும் அவர் கண்டு மகிழ விரும்பிய இறையாற்றலை உணர எண்ணிய எருசலேம் பயணம், பார்சலோனா நகர பிளேக் நோயாலும், ரோமை நகரில் திருத்தந்தையின் இசைவு பெற வேண்டுமென்ற நிபந்தனையாலும் தாமதமான போது அதனை தன் போர்க்குணத்தால் மன்றேசா குகையில் தவ வாழ்விற்கான வாய்ப்பாய் மாற்றிக்கொண்டார். பாஸ்கு மொழியை மட்டுமே எழுதவும் படிக்கவும் அறிந்திருந்த இனிகோவுக்கு எருசலேமிலேயே நிரந்தரமாக தங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் நிலைக்காமல் போனது. எனவே 33 வயதில் மாணவராக லத்தீன் கற்க துணிந்தார். இறையியலை முழுமையாக கற்காத ஒருவர் ஞான காரியங்களை பற்றி விவாதிக்க கூடாது என்பது விதி. ஆனால் இனிகோவோ இறைவனின் மீதும் ஞான காரியங்களின் மீதும் ஆர்வம் கொண்டு அவற்றை பற்றி பேசியதால் அல்கலா, சல்மான்கா போன்ற பல்கலைக்கழகங்களில் முறையே 42 நாட்கள், 27 நாள்கள் சிறைப்பட்டு பின் விடுபட்டார். இறுதியில் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் பல இடையூறுகளை எதிர்கொண்டு கிபி 1535 மார்ச் 14 நாள் மெய்யியல் பட்டதாரியானார். இவ்வாறு சூழலை துணிவுடன் எதிர்கொள்ளும் திறன், விடாமுயற்சியுடன் வெற்றி பெறும் வரை தொடரும் உழைப்பு, செய்யும் எல்லா செயலிலும் இறைவனை கண்டுணரும் எண்ணம், எண்ணிய எண்ணம் ஈடேறுவதற்காக தொடரும் முயற்சி என்பன போன்ற இனிகோவின் போராட்ட குணங்களை சற்றே எண்ணி பார்ப்போம். அவற்றை நம் வாழ்வில் கையாண்டு வெற்றியை அடைய முனைவோம்.